குருப்டோ நமோ நம ஸ்கஷ்டி மகோத்சவம் சூரசம்ஹாரம் முருகன் அப்படின்னு ரொம்ப பிரியத்தோடவும் பக்தியோட நாம் எல்லாரும் கூப்பிட்டு வழிபடக்கூடியதான சுப்பிரமணியர் அந்த தெய்வத்துக்கு ரொம்ப உகர்ந்ததான ஒரு சமயம் ஸ்கந்தசஷ்டி இந்த ஸ்கந்தசஷ்டி மகோத்சவத்தை எல்லாரும் கொண்டாடி சுப்பிரமணியரை பூஜை பண்ணி கோவில்கள்லாம் உற்சவங்கள்லாம் கலந்துண்டு அப்படி சுப்பிரமணியரை ஆராதனை பண்ணி க்ஷேமத்தை அடைய வேண்டியதான ஒரு சமயம் இது இந்த சமயத்தில் முருகன் அப்படின்னா யார் அவருடைய பெருமை என்ன வேதங்கள்லேயும் புராணங்கள்லையும் மற்ற நூல்கள்லேயும் முருகனை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கு அவனை எப்படி உபாசனை பண்ணுறது அவருடைய அனுகிரகத்தை எப்படி அடையிறது அவருடைய அனுகிரகத்தினால என்னெல்லாம் நண்பர் நம்மளுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் முருகன் அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் தமிழ் கடவுள் தமிழ் மொழிக்கே அதிர்ஷ்டான தெய்வம் சுப்பிரமணியர் பாமர மக்கள் முதற்கொண்டு ஒருவரே பூஜ்யமாக நினச்சா அதாவது அவர் உயர்வானவர் அப்படின்னு நினச்சா அவரை கூப்பிடுறச்சே எப்படி கூப்பிட்றா அப்படின்னா ஏ சாமி அப்படிங்கிறா கோவில்ல பூஜை பண்ணக்கூடியதான அர்ச்சகர்கள் பட்டாச்சாரியால் போன்றவர்கள்லாம் சாமி சாமின்னு சொல்லி கூப்பிட்றான் அதே மாதிரி பிள்ளையார் சிவன் பார்வதி விஷ்ணு கிருஷ்ணர் ராமர் ஐயப்பன் துர்க்கை போன்ற என்ன தெய்வங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே சாமி சாமின்னு சொல்கிறான் இந்த சாமி அப்படிங்கிறது சுவாமி அப்படிங்கிற சொல்லிருந்து வந்திருக்கு சுவாமி அப்படிங்கிற சொல்லு சாமி சாமின்னு ஆயிருக்கு இந்த சுவாமியை பூஜை பண்ணுறதுனாலே அந்த அர்ச்சகர்களையும் இவா சுவாமி அப்படின்னே கூப்பிட்றா அதாவது குருவுக்கும் தெய்வத்துக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்னு சொன்ன பிரகாரம் அந்த தெய்வத்தை காண்பித்து கொடுக்கக்கூடியதான இருக்கக்கூடிய அந்த குருமார்களையும் சுவாமி அப்படின்னே கூப்பிடுறது வழக்கத்தில் வந்திருக்கு சுவாமி அப்படிங்கிற சொல்லு பொதுவாக நாம் எல்லா தெய்வத்துக்கும் உபயோகப்படுத்தலாம் பரமாத்மா அகண்டமான வஸ்து நிர்குணமான வஸ்துவான அந்த பரமாத்மா சகுணரூபமான பிள்ளையாரில் இருந்து ஆரம்பித்து என்னென்ன தெய்வங்கள் இருக்கோ அத்தனை தெய்வங்களையும் சுவாமி அப்படின்னு நாம் சொல்லின்னு இருக்கோம் ஆனால் இந்த சுவாமி அப்படிங்கிற சொல்ல ஒரு தெய்வத்தினிடத்துலேருந்து மீதி தெய்வங்கள்லாம் எடுத்துன்ருக்கு தான் சொல்லணும் ஒரு தெய்வத்திற்கு தான் இந்த சொல்லு சரியாக பொருந்துடுது எந்த தெய்வம் அது அப்படின்னார் தேவசேனா பதிஷூரா சுவாமி கஜமுகா நுஜா அப்படின்னு அமரசிம்மன் பண்ணதான அமர கோஷம் நம்மளுக்கு சொல்கிறது அமரகோஷம் அப்படிங்கிறது டிக்ஷ்னரி சம்ஸ்கிருத டிக்ஷ்னரி எப்படி இங்கிலீஷ்க்கு டிக்ஷ்னரி இருக்குது தமிழுக்கு அகராதி இருக்குது அது மாதிரி சம்ஸ்கிருதத்துக்கு அ அமரகோஷம்னு உயரவான ஒரு டிக்ஷ்னரி இருக்குது அந்த டிக்ஷனரியில் ஒவ்வொரு சொல்லையும் சொல்லி இந்தந்த சொல்லுக்கு இந்தந்த பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதில் தெய்வங்களுடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் முருகனுடைய பெயரை சொல்லிண்ட வரைச்சே அமரசிம்மன் சுவாமி கஜமுகா நுஜஹா அப்படின்னு முருகனுக்கு சுவாமி அப்படிங்கிற பெயரை சொல்கிறார் சுவாமி அப்படின்னாலே அது சுப்பிரமணியரை குறிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்பேற்பட்டதான அந்த சுப்பிரமணியன் ஸ்வம் அப்படின்னா சொத்து அந்த சொத்து இந்த உலகம் முழு முழுவதும் அவனுடைய சொத்தாக இருக்குது உலகம் முழுவதுக்கும் அவன்தான் சுவாமி அத்தனை சொத்தும் அவனை சேர்ந்தது உலகம் முழுவதும் இருக்கக்கூடியதான அண்ட சராச்சரங்களும் ஸ்தாவர ஜங்கமாதிகளும் அவனுடைய சொத்து அப்படிங்கிறதுனாலே அவனுக்கு சுவாமி அப்படின்னு பேர் பேர் பட்டதான சுப்பிரமணன் சுப்பிரமணியனுடைய உற்பத்தி அப்படின்னு பார்த்தா ரொம்ப அபூர்வமானது நம்ம எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறோம் காலங்களில் மின்னல் அடிக்கிறது அந்த மின்னல் எவ்வளவு மின்சாரத்தை கக்கிறது அந்த மின்னல் பாய்ஞ்சு எத்தனையோ உயிர்கள்லாம் போகுது அந்த அளவுக்கு மின்சாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மின்னலில் அந்த மின்னல் எப்படி ஏற்படுறது அப்படின்னா சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறான் மின்சாரங்கிறது எல்லா இடத்துலையும் பரவிதான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் அப்படி இருக்கிறச்சே எல்லா இடத்துலையும் மின்சாரம் பரவி இருந்தாலும் வளப்பக்கமாகவும் இடப்பக்கமாகவும் அது பிரிஞ்சு இருக்குது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு இரண்டு விதமாக இருக்குது காலங்களில் இந்த நீருண்ட மேகங்கள்லாம் அப்படி உண்ணுத்துக்கு ஒன்று அப்படியே ஒரசும்பொழுதும் இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்து அந்த இரண்டு சக்திகளும் அப்படி பொழுது வலபாகமும் இடது பாகமும் இரண்டும் சேர்ந்து உரசும் பொழுது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக இந்த மின்சாரம்ங்கிறது வெளியில் வருது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அப்படி அடிக்கிறது எத்தனையோ மின்சார உற்பத்தி ஸ்தானங்களால் உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு மின்சாரத்தை அது கற்கறது அந்த மின்னல் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்குது அதே மாதிரி இந்த பரபிரம்ம வஸ்து எல்லா இடத்துலையும் இருக்குது பிரம்மங்கிறது பரமாத்ம வஸ்து தெய்வம் இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருந்தாலும் இந்த தெய்வம் வலபாகவும் வலபாகமாகவும் இடது பாகமாகவும் அப்படி இரண்டு அம்சமாக அப்படி இருக்குது தானே ஏற்படுத்திக்கிறது அதுதான் சிவன் அப்படின்னும் பார்வதி அப்படின்னும் சொல்லப்படுறது பரமேஸ்வரன் பார்வதி வலது பாகம் பரமேஸ்வரனாகவும் இடபாகம் பார்வதியாகவும் அப்படி அமைஞ்சிருக்கு இதுதான் அர்த்தநாரீஸ்வரஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாள் பரமேஸ்வரனுடைய இடது பக்கம் அம்பாளை சேர்ந்தது வலது பக்கம் பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் இப்படி அர்த்தநாரீஸ்வர ரூபமாக அந்த ஸ்வரூபம் இருக்குது விதம் பரமேஸ்வரனுடைய இடது பாகத்தில் விஷ்ணுவனுடைய ஸ்வரூபமும் உண்டு அப்படி இருந்தால் அந்த ரூபத்துக்கு சங்கரநாராயணஸ்வரூபம் அப்படின்னு பேர் இப்படி அர்த்தநாரீஸ்வர ரூபமாகவும் சங்கரநாராயண ரூபமாகவும் இருக்குது அந்த பரமாத்ம வஸ்து இப்படி அந்த பரமாத்ம வஸ்து இப்படி இரண்டு பாகமாக இருந்துண்டு ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து சக்தியை வெளிப்படுத்தும் பொழுது அந்த சக்தி வெளியில் வருது அந்த சக்தி தான் எப்படி மின்சாரம் நம்மளுக்கு வெளியில் வருதோ மின்சா மின்னல் மின்சாரத்தை நம்மளுக்கு கொடுக்குறதோ அது மாதிரி அந்த சக்தி சுப்பிரமணியனாக குமாரனாக முருகனாக ஆவிர்வாவம் ஆறுது கார்த்திகேயனாக பரமேஸ்வரனும் பார்வதியும் அப்படி சேர்ந்து இரண்டும் ஜெகன் மாதா பிதாக்கள் இல்லையா அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இரண்டு சக்திகளும் ஒரு பெரிய சக்தியே லோகானுகிரகார்த்தமாக கொடுக்கறது அதுதான் சுப்பிரமணியம் அட்டிப்புழம்பாக கக்கரா அப்படி அந்த சுப்பிரமணியம் இந்த மின்சாரம் இருக்கே இந்த மின்னல்லிருந்து ஏற்படக்கூடியதான அந்த மின்சாரம் அது க்ஷணகாலம் இருட்ட போக்கிறது பரிச்சின்னமான இடத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடியதான இருட்டை ரொம்ப சிறிது காலம் அந்த மின்சாரமானது மின்னலிருந்து ஏற்படக்கூடியதான மின்சாரமானது போக்குறது ஆனால் இந்த ஒரு சக்தி இருக்கே பிரம்மண்ய சக்தி சுப்பிரமணியம்னு சொல்லக்கூடியதான இந்த முருக சக்தி இது என்ன பண்ணுறது அப்படின்னார் வெளி போக்குறது போக்கிறது உள்ளிருட்டையும் போக்குறது இந்த மின்சாரம் வெளியிருட்ட மட்டும்தான் சிறிது காலம் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் போகிறது ஆனால் இந்த முருக கடவுள் என்ன பண்ணுறார் அப்படின்னார் வெளியிரட்டியும் போக்கிறார் உள்ளிருட்டியும் போக்கிறார் அப்படி அமைஞ்சிருக்கு இந்த சக்தி பிரம்மண்ய சக்தி சுப்பிரம்மண்யா அப்படின்னே அதனுடைய பெயர் பிரம்மண்யம் அப்படின்னா உயர்வான சக்தி பிரம்மண்யம் அந்த தெய்வத்தினுடைய தன்மை அதுக்கு பிரம்மண்யம்னு பேரு தெய்வத்தன்மை சு நல்லன்னு அர்த்தம் நல்ல தெய்வத்தன்மையை உடைய தெய்வம் சுப்பிரமணியன் தன்னுடைய பெயர்லேயே பிரம்மண்ய சப்தத்தை கொண்டதான ஒரு தெய்வம் இந்த முருகனுடைய முருகன்கிற தெய்வம் தான் சுப்பிரமணிய தெய்வம் தான் அப்படி சுப்பிரமணியராக குமாரனாக குமாரஸ்வாமி அப்படின்னே அவருக்கு பெயர் வடநாட்டெல்லாம் குமாரன் குமாரன் அப்படின்னே உபாசனை பண்ணுவான் கார்த்திகேயனும் குமாரனும் இன்னும் பிரசித்தம் குமாரஹா அப்படின்னா குழந்தை அப்படின்னு அர்த்தம் குழந்த கடவுளாக இருக்கக்கூடியவன் இந்த சுப்பிரமணிய சுவாமி அதனால தான் வைதீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடியதான அந்த சுப்பிரமணியனுக்கும் செல்வமுத்துக்குமரன் அப்படின்னு பேர் செல்வமுத்து குமாரசுவாமி அப்படின்னு சொல்லுவான் குமாரஹா அப்படின்னா சிறு பிராயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம் குழந்த தெய்வம் அப்படின்னு அர்த்தம் அப்பேற்பட்டதான குமாரக்கடவுளாக சுப்பிரமணியனாக தேவாதி தேவனாக சுவாமிநாதனாக இருக்கக்கூடியவர் சுப்பிரமணியர் அத்தனை சக்திக்கும் சிச்சக்தியாக ஞானசக்தியாக இருக்கக்கூடியவர் இந்த சுப்பிரமணியர் மின்சாரம் ஒருவனை இழுத்துது அப்படின்னா அப்புறம் அவனால் அதை எதிர்த்து போராட முடியாது அவ்வளவுதான் ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு மின்சாரம் ஒருவனை இழுத்துருத்து அப்படின்னா அவன் அப்புறம் அதோடு போயிட வேண்டிதான் அதாவது மரணம் தான் அவனுக்கு அவன் அதை எதிர்த்து யாராலையும் போராட முடியாது ஓரளவுக்கு வால்ஸ் ஜாஸ்தியாகி அவன் மேலே அடிச்சதுன்னா அதோடு சரி இந்த சுப்பிரமணியம்னு சொல்லக்கூடியதான இந்த மின்சாரம் எப்படி இருக்குது அது ஒருவனை இழுத்துது அப்படின்னா அவனும் அதோடு சேர்ந்து போயிடுவான் ஆனால் எப்படி போவான்னார் அவன் அமரனாக போவான் இந்த சாதாரண மின்சாரம் ஒத்தனை இழுத்துதுன்னா அவன் மரணம் மரணத்தை அடைவான் இவன் இந்த சுப்பிரமணியங்கிற மின்சாரம் எவனை இழுத்துதோ அவன் அமரத்துவத்தை அடையிறான் அந்த சுப்பிரமணியங்கிற தெய்வம் அவனை தூ அப்படின்னா அப்புறம் அவனுக்கு மரணம் கிடையாது முக்தி தான் எப்படி அப்படின்னா இதுக்கு உதாகரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு அப்பா தன்னுடைய சின்ன குழந்தைய கையில் பிடிச்சிட்டு வயல் வெளியில் நடக்கிறார் வயலெலாம் சுற்றி காமிக்கணும் அப்படின்னு இப்படி நடந்துட்டு போயின்ண்டே இருக்கிறச்சே அந்த குழந்தை அந்த அப்பாவனுடைய கையை பிடிச்சிட்டு நடந்துட்டுருக்கு அப்பாவனுடைய கையை குழந்தை பிடிச்சிட்டு நடந்துட்டுருக்கு ரெண்டு பேரும் ஒத்தகடி பாதையில் நடந்துகிட்டே இருக்கா அப்போ தடுக்கி விழருது அந்த குழந்தை உடனே அந்த அப்பா பார்த்து அஹாஹா குழந்தை தடுக்கி விழுறானேன்னு விழறத்துக்கு பின்னாடி தாங்கி பிடிச்சி அவனை தூக்கி அதன் பிற்பாடு நான் உன்னை பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த குழந்தைய நினைக்க தாங்களாக லாபகமாக பிடிச்சிட்டு அழிச்சிட்டு போகிறார் இப்படி அவர் அந்த குழந்தைய கையில் பிடிச்சிட்டு அழிச்சிட்டு போகிறச்சே அந்த குழந்தை தடுக்க விழலை விழாது ஏன்னா எப்படி அந்த குழந்தை தடுக்க விழாதோ அதன் மாதிரி அவர் அந்த குழந்தைய கையில் பிடிச்சிட்டு அழிச்சிட்டு போகிறார் முதல்ல அந்த குழந்தை அப்பாவனுடைய கையை பிடிச்சிட்டு வந்தது அது தடுக்க விழுந்தது அது தடுக்க வேறு சமயத்தில் அந்த அப்பா அந்த குழந்தையை தாங்கி பிடிச்சி நான் உன்னை பிடிச்சிக்கிறேன்னு சொல்லி குழந்தையை லாபகமாக பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிறார் இதே மாதிரி தான் நாம் முதலில் கடவுளை பிடிக்க வேண்டும் கடவுளுடைய இரண்டு சரணாரவிந்தங்களையும் பிடிக்க வேண்டும் முருகனுடைய இரண்டு பாதார விந்தங்களையும் மிருக பிடிச்சிண்டு அப்படி நாம் பிரயாணம் பண்ண வேண்டும் முன்னோக்கி செல்ல வேண்டும் அவன் காலை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் எந்த இடைஞ்சல் வந்தாலும் அதை விடக்கூடாது இப்படி நம்ம அந்த பிரம்மண்ய தெய்வத்தை இருகமாக பிடிச்சிண்டு பிரயாணம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் சோதனைகள்லாம் ஏற்படும் சமயத்திலும் நாம் அவன் கையை விடாமல் ப்ர பிடிச்சிட்டு இருந்தோம் காலை விடாமல் பிடிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்புறம் அந்த தெய்வம் நம்மளை பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும் கராவலம்பம் அப்படின்னு கை கொடுத்து தூக்கு அப்படின்னு சொல்கிற பிரகாரம் நமக்கு கை கொடுத்து அது பிடிச்சிக்க ஆரம்பிச்சிடும் நம்பளை அப்புறம் எந்த ஊழலும் கிடையாது விழுதலும் கிடையாது நேர சௌக்கியம்தான் சகல போகபோக்கியங்களும் யுகத்திலையும் பரத்துலையும் கிடைக்கும் நித்தியமான சாஸ்வதமான சுகம் எந்த ஒரு அடைஞ்சலும் கிடையாது அப்படி ஆனால் அந்த தெய்வத்தினுடைய காலை இறுகமாக எத்தனை சோதனை வந்தாலும் நாம் பிடிச்சிக்கிறோமே அதுதான் கஷ்டம் அதை திருதியாக வைராக்கியத்தோடு அப்படி நாம் விஷய சுகங்கள்லாம் ஈடுபடாமல் அப்படி பிடிச்சுண்டு பிரயாணம் பண்ணணும் அப்படி பிரயாணம் பண்ணால் அந்த பிரம்மண்ய தெய்வம் அந்த சுப்பிரமணியங்கிற தெய்வம் நம்மளை நம்ம மேலே கிருபா கட்டாட்சத்தை போட்டு நம்மளை பிடிச்சுன்றும் நம்மளை பிடிச்சுண்டா அப்புறம் நம்ம அமரத்துவத்தை அடைஞ்சு அப்படியே அந்த சுப்பிரமணியத்தோட சுப்பிரமணியமாக ஒன்றாக கலந்து விடலாம் முக்தியே நல்கும் அப்படின்னா சௌக்கியமான பணம் புகழ் சந்ததி ஆரோக்கியம் இதெல்லாம் தானாக கிடைக்கும் நாம் பணம் புகழ் போன்றதான விஷயங்கள்லாம் நினச்சி நாம் ஓடக்கூடாது நம்ம தெய்வத்தை நினச்சி அதன் அதை அடைய பிரயாணம் பண்ணின்னு இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் தானாக நம்மளுக்கு வாய்க்கும் எப்படி அப்படின்னா சூரியனை நோக்கி நடக்கிறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி நம்மளுடைய நிழல் வி நம்ம சூரியனை நோக்கி நடந்துகிட்டே இருந்தேன் அந்த சூரியன் தான் பரமாத்மா இந்த நிழல் வந்து நம்ம பின்னாடி வரும் இந்த நிழல் தான் பணம் புகழ் விஷய சுகங்கள் என்னெல்லாம் நம்மளுக்கு இந்த லோகத்தில் நம்ம சுகம்னு நினைக்கிறோமோ தெய்வத்தை தவிர தெய்வ விஷயங்களை தவிர மற்ற எதெல்லாம் சுகம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் இந்த நிழல் வடிவம் நம்ம இந்த பணம் புகழ் போன்றதான சுகங்களை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தை விட்டுட்டு தெய்வம் சொன்ன மார்க்கத்தை விட்டுட்டு தர்ம வழியை விட்டுட்டு இதெல்லாம் அடையணும்னு நினச்சி அதை நோக்கி பிரயாணம் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டிதான் நம்மளால் அதை பிடிக்கவே முடியாது இந்த சூரியனை நோக்கி நடக்கிறோம் திரும்பி நழலை பிடிக்கணும் அப்படின்னு நழலை பிடிக்கிறதுக்காக இவன் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தான்னா இவனால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நழலை பிடிக்க முடியாது அதே சமயத்தில் சூரியனை நோக்கி தெய்வத்தை நோக்கி இவன் பிரயாணம் பண்ணான்னா சுப்பிரமணியத்தை நோக்கி இவன் பிரயாணம் பண்ணான்னா இவன் வேண்டாம் வேண்டான்னு நினச்சாலும் எப்படி நழல் இவனை பின்தொடர்றதோ அது மாதிரி ஆரோக்கியம் அஷ்டைஸ்வரியம் புகழ் சந்ததி தீர்க்கமான ஆயுஷு எல்லாம் தானாக இவனை பின்தொடரும் இவன் அதை எதிரே பார்க்கவே வேண்டாம் எப்படி சூரியனை நோக்கி ஒருத்தன் நடந்தால் நிழல் இவனை தானாக பின்தொடர்றதோ அதே மாதிரி சகல போகபோக்கியங்களும் மிக சௌக்கியங்களும் இவனை தானாக பின்தொடரும் அதே சமயத்தில் முக்தியும் நல்கும் அப்படின்னு நமது சாஸ்திரங்கள் நம்மளுக்கு சொல்லித்தருது சுப்பிரமணியனுடைய உபாசனை சுப்பிரமணியன் எப்பேற்பட்ட தெய்வமாக இருக்கார் அப்படின்னார் ஞானஸ்கந்தகா ஞான பண்டிதா தனையனுக்கு மிஞ்சிய தெய்வம் தந்தையை மிச்சிய தன மிஞ்சிய தனையன் அப்பாவுக்கே உபதேசம் பண்ணதான ஒரு தெய்வம் பரமேஸ்வரனுக்கே ஞானத்தை பிரணவத்தை உபதேசம் பண்ணதான தெய்வம் சுப்பிரமணியர் நமது சாஸ்திரம் சொல்கிறது ஒவ்வொருவர் இடத்திலிருந்து ஒவ் ஒவ்வொன்றை நாம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது அதில் சொல்கிறது புத்திராதிச்சேத் பராஜயம் தன்னுடைய குழந்தை இடத்திலிருந்து தோல்வியை அடைய வேண்டுமா என்னுடைய குழந்தை என்னை விட புத்திசாலி அவன் ரொம்ப கெட்டிக்காரம் அவன் ரொம்ப அறிவாளி அவன் ரொம்ப சாமர்த்தியசாலி அவன் நிறைய என்னை விட நிறைய பதக்கங்கள் பெற்றிருக்கான் அவன் நிறைய புகழோடு இருக்கான் என்னை விட ரொம்ப நல்லவனாக இருக்கான் என்னை விட ரொம்ப தார்மீக குணவனாக இருக்கான் அப்படின்னு அவன் அந்த அளவுக்கு தன்னை விட தன்னுடைய குழந்தை மேல் நோக்கி இருக்கிறத பார்த்து இவன் சந்தோஷப்படணும் அதாவது தந்தையை விட அந்த குழந்தைகள் நல்ல குணங்கள்லேயும் படிப்புலேயும் கேள்விகள்லேயும் உயர்வானவனாக இருந்துட்டு அந்த குழந்தை இடத்திலே வீரம் கல்வி போன்றவற்றில் தோல்வியை இவன் விரும்ப வேண்டும் புத்திராதிச்சேத் பராஜயம் அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அதனால தான் சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு தமிழையும் சொல்கிறது தன்னுடைய மகனே உங்களுடைய புள்ளே பெரிய சான்றோன் ரொம்ப உயர்வானவன் அப்படின்னு யாராவது உன்மொர்த்தர் சொன்னால் அந்த சொல்லை பொழுது அந்த பெண்மணிக்கு தாய்க்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி வருதோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சி வேறு எதுலேயும் கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதே மாதிரி ஜகத்துக்கே பிதாவாக இருக்கக்கூடியதான பரமேஸ்வரன் தன்னுடைய குழந்தையான சுப்பிரமணியன் கிட்ட தோல்வியை அடைஞ்சாராம் அதை ரொம்ப சந்தோஷமாக ஏற்றெண்டாராம் தாரகண் போன்றதான அசுரர்கள் கிட்ட இருந்து இடைஞ்சல் வருது கஷ்டம் ஏற்படுறது அவனை சம்ஹாரம் மரணம்னு தேவதைகள்லாம் முறையிட அந்த அளவுக்கு வீரம் என்னிடத்தில் இல்லை நான் உண்டு பண் அந்த அளவுக்கு வீரியம் வீரம் பொருந்திய உன்னுருவன் தோன்ற வேண்டும் என்று உமையோடு சேர்ந்து சுப்பிரமணியனை உற்பத்தி பண்ணி தன்னை விட வீரத்தில் உயர்ந்தவன் சுப்பிரமணியன் அப்படின்னு காட்டினார் பரமேஸ்வரன் அதே மாதிரி அந்த சுப்பிரமணியன்கிட்ட இருந்து பிரணவத்தை உபதேசம் பெற்றுக்கொண்டு தன்னை விட ஞானத்தில் உயர்ந்தவன் தன்னுடைய குமரன் அப்படின்னு உலகத்துக்கு எடுத்துக் காட்டினார் லாவண்யம் அழகுல எல்லாரையும் விட உயர்வானவன் முருகன் அப்படின்னு எடுத்து காட்டினார் முருகன் அப்படின்னாலே அழகுன்னு அர்த்தம் அப்படி வீரம் ஞானம் லாவண்யம் அனைத்திலையும் தந்தையை மிஞ்சிய தனையனாக இருக்கக்கூடியதான தெய்வம் சுப்பிரமணிய தெய்வம் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவா சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படிங்கிறது பரமாத்மஸ்வரூபம் சத் அப்படின்னா இருப்பு சித் அப்படின்னா ஞானம் ஆனந்தம் அப்படின்னா சுகம் சத்ரூபம் பரமேஸ்வரன் சித்ரூபம் ஜெகதம்பிகையான பார்வதி ஆனந்தஸ்வரூபம் அப்படிங்கிறது முருகன் சச்சிதானந்தம் கோவில்லாம் பார்த்தா சோமாஸ்கந்த மூர்த்தி அப்படின்னு ஒரு மூர்த்தி இருக்கும் அந்த மூர்த்தி எப்படி இருக்கும் அப்படின்னா பரமேஸ்வரன் இருப்பார் சிவன் இருப்பார் பக்கத்தில் அம்பாள் இருப்பார் இரண்டு பேருக்கும் நடுப்புற சின்ன விக்கிரகம் ஒன்று இருக்கும் சின்ன குழந்தையாக ஒரு விக்கிரகம் அது யாருமில்ல முருகன் சுப்பிரமணியன் உமாஸ்கந்தாபியாம் சகிதா பரமேஸ்வரகா சோமாஸ்கந்தா உமையோடும் ஸ்கந்தனான முருகனோடும் கூடி இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு சோமாஸ்கந்தன் அப்படின்னு பேர் அப்படியே சோமாஸ்கந்த மூர்த்தி அந்த சோமாஸ்கந்த மூர்த்தியே உற்சவங்கள்லாம் அப்படி உலா எடுத்துட்டு வருவாள் பிள்ளை அப்படின்னாலே முருகன் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு ஒரு பெருமையே உடையதான ஒரு தெய்வம் வேத பிரதிபாத்தியமான தெய்வம் சுப்பிரமணன் வேத நரி க்ஷீணமடைஞ்சால் அதை புனருத்தாரணம் பண்ணுறத்துக்காக சுப்பிரமணியனுடைய அவதாரம் ஏற்படுறது முக்கியமான காரியம் தெய்வத்தினுடைய அவதாரமே தர்மஸ்தாபனம் தான் தர்மமே வேதத்தில் தான் இருக்குது வேதந்தான் தர்மஸ்வரூபம் தர்மத்தை போதிக்கிறது வேதம் அப்பேற்பட்டதான அந்த வைதிக மதம் வேத நரி க்ஷீணமாக ஆச்சு அப்படின்னா அதை புனருத்தாரணம் பண்ணுறது தான் சுப்பிரமணியருடைய முக்கியமான காரியம் அதுக்கு தான் சுப்பிரமணியனுடைய அவதாரம் சுப்பிரமணியர் ஞானசம்பந்தராக அவதாரம் பண்ணியிருக்கார் ஞானசம்பந்தர் சுப்பிரமணியருடைய அவதாரம் அப்படின்னு சொல்லப்படுறது சம்பந்தரே ஞான பத்தி அருகர் அருணகிரிநாதர் சொல்கிறச்சே உரை புகழியூரில் அன்று வருவோனேன்னு திருப்புகழில் பாடியிருக்கார் அப்படி முருகனே அவதாரம் பண்ணுவார் அப்படிங்கறது அருணகிரிநாதர் ஞான ஞானசம்பந்தர பத்தி சேக்கியார் பெருமான் சொல்றச்ச வேத நெறி தழைத்தோங்க அப்படின்னு சொல்றார் இந்த வேத நெறி வைதிகமான மதம் வேத பிரதிபாத்தியமான ஒரு தர்மங்கள் இதெல்லாம் தடைத்து ஓங்கினால்தான் இந்த வேத நெறி க்ஷீணமாகாமல் இருந்தால் தான் உலகம் க்ஷேமமாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலே அதை பாதுகாக்கிறதுக்காக ஞான சம்பந்த பெருமான் அவதாரம் பண்ணி அந்த காரியத்தை பண்ணார் அப்படின்னு சேக்கிரா பெருமான் தன்னை தானே சொல்லி கற்றே ஞான சம்பந்தர் நான்மறை ஞானசம்பந்தன் அப்படின்னு சொல்கிறார் அப்படி சுப்பிரமணியர் வைதிகமான தெய்வம் தெய்வமாகவும் வேத பிரதிபாத்தியனாகவும் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கார் இன்னும் நம்ம தமிழ் தேசத்தில் சுப்பிரமணியருடைய சம்பந்தம் மிக அதிகம் அறுவடை வீடு அப்படின்னு சொல்லக்கூடியதானே ஆறு முருகக்ஷேத்திரங்கள் இருக்கிறது இந்த தமிழ் பிரதேசத்தில் தான் தமிழ் தேசத்தில் தான் ரொம்ப பிரசித்தமாக குன்றின் மேல் இருக்கக்கூடிய தெய்வமாக மலை மேலே வாழக்கூடிய தெய்வமாக இருக்கான் சுப்பிரமணியன் சுப்பிரமணியனுக்கு அக்னி பூஹு அப்படின்னே பேர் அக்னியிலிருந்து தோன்றியவன் அப்படின்னு பேர் சுப்பிரமணியனுக்கு அசுரர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் தேவதைகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு பரமேஸ்வரன் தபஸ் பண்ணின்னு இருக்கார் தக்ஷணனுடைய மகளாக பிறந்த தாக்ஷாயணி தன்னுடைய சரீரத்தை தியாகம் பண்ணி அதன் பிற்பாடு ஹிமவானுக்கு புத்திரியாக ஹைமவதியாக பிறந்து பரமேஸ்வரனை அடையணும் அப்படின்னு தபஸ் பண்ணின்னு இருக்காள் இந்த சமயத்தில் தேவதைகள்லாம் பரமேஸ்வரன் பார்வதியை கல்யாணம் முன்னிக்கணும் இரண்டு பேருக்கும் ஒரு குழந்தை ஏற்படணும் அந்த குழந்தையால் தான் ஜகத்து சம்ரக்ஷணம் சம்ரட்சிக்கப்படும் அப்படின்னு நினச்சி மண்மதனை ஏவி விடுறா பரமேஸ்வரனுக்கு தபசை கலைக்கணும் அவனுக்கு காமத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு மண்மதன் பரமேஸ்வரன் மேலே புஷ்பபானத்தை வரிசிக்க பரமேஸ்வரன் அப்படி காமோத்வேகத்தை அடையிறார் மண்மதனை தன்னுடைய கண்ணால் பஸ்மமாக்கினாலும் காமோத்வேகத்தை அடைஞ்சு பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறார் சிவபார்வதி விவாகம் நடைபெறுறது அதன் பிற்பாடு இரண்டு பேரும் வெகு காலம் அப்படியே சந்தோஷமாக இருக்காள் அப்படி இருக்கிற சமயத்தில் கிட்டே தேவதைகள்லாம் நீங்கள் உங்கள் சக்தி வந்து யாராலையும் தாங்க முடியாது அப்படின்னு சொல்ல பரமேஸ்வரன் தன்னுடைய சக்தியை அப்படியே நழுவ விட அந்த சக்தியை அக்னி பகவான் எடுத்து கங்கையில் விட அந்த கங்காதேவியானவள் அந்த தேஜஸை தாங்க முடியாமல் இமயப்பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான சரவணப் பொழுகையில் அந்த சக்தியை விட கார்த்திகை பெண்மணிகள் அந்த சக்தியை ஆறு பெண்மணிகள் அந்த சக்தியை சேர்த்து தன்யபானம் பண்ணி வச்சு அப்படி வளர்க்குறா அதுதான் ஷண்முகனாக ஆறு முகம் கொண்ட தெய்வமாக கார்த்திகேயனாக சுப்பிரமணியனாக தேவதேவனாக சுவாமிநாதனாக முருகப்பெருமானாக உருவெடுத்து சேனாபதியாக இருந்து அசுரர்கள் துஷ்டர்கள்லாம் நிகிரகம் பண்ணி தாரகாசுரனை வதம் பண்ணி சூரபத்மாவை வதம் பண்ணி தேவதைகளுக்கு எல்லாருக்கும் அபயப்பிரதானம் கொடுத்து பரமேஸ்வரனுக்கு ஞானோபதேசம் பிரணவோபதேசத்தை பண்ணி அப்படி உலகத்தை முழுக்க சம்ரட்சணை பண்ணி துஷ்டசக்திகள்லாம் நிகரகம் பண்ணி அப்படி அனுகிரகம் பண்ணக்கூடியதான தெய்வமாக இருக்குது அந்த சுப்பிரமணியங்கிற தெய்வம்